ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் தேர்தல்கள் ரிலேட்டடாக நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேர்தல்கள் இருந்து கட்சிகள் பற்றியும் கேட்பாங்க, தேர்தல் ஆணையம் பற்றிலாம் வரும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு கொஸ்டினாகவே பார்த்து, ஏன்னா நிறைய கொஸ்டின் இருக்குது, பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். நவீன ஜனநாயக அரசுகளின் அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் கருத்துக்களில் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அரசியல் கட்சிகள் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், அதாவது அரசியல் கட்சிகளை பற்றிய பின்வரும் சரியான கருத்துக்களை அடையாளம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது பழமைவாத கட்சிகள் மாற்றமில்லா நடைமுறைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டால் அப்படிதான். ஓகேவா? பழமைவாத கட்சிகளுக்கு எக்ஸாம்பிள் யார் சொல்லுவீங்க நீங்கள்? பிஜேபி. ஓகேவா? அவங்க வந்து மாற்றமில்லா நடைமுறைகளில் வந்து நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பழமையாத கட்சிகள்லாம் கிட்டத்தட்ட வலதுசாரி கட்சிகளை தான் பேசுறது. ஓகே, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிளாசிஃபைட் அஸ் பர் இந்திய ஐடியாலஜிஸ். அரசியல் கட்சிகள் வந்து இந்தி சித்தாந்தங்கள் படி வகைப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டால் கரெக்ட். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஐடியாலஜிஸ் இது கரெக்ட் தான். இன் இந்தியா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ஸோ ரெண்டுக்கும் உள்ள எக்ஸாம்பிள் வந்து ரைட் பார்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ரைட் பார்ட்டிஸ் என்ன சொன்னேன், பழமைவாத கட்சிகள் சொன்னேன், பிஜேபி வந்து நான் வந்து ரைட் பார்ட்டிஸ் எக்ஸாம்பிள் சொன்னேன். இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகள், இது தவறானது. ஓகேவா? இது வந்து என்னது, இடதுசாரி. ஸோ இடதுசாரி வலதுசாரி என்ன அப்படினா, சிம்பிளா வலதுசாரி அப்படின்றது பழமைவாத கொள்கைகளை ஸ்ட்ராங்காக இருக்கும், இடதுசாரிகள் வந்து முற்போக்கான விஷயங்கள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவும் சரி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவங்களும் சரி ரெண்டு பேருமே வலதுசாரி கட்சிகள் கிடையாது, இடதுசாரி கட்சிகள். ஸோ தப்பு. ஓகே, தீவிர மாற்றத்தை வலியுறுத்தும் கட்சிகள் வலதுசாரிகளாகவும் பழமை. ஸோ அப்படியே மாற்றி கொடுக்குறாங்க பாருங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ இதுவும் தவறானது. ஓகேவா? ஸோ தீவிர மாற்றத்தை வலியுறுத்துவது இடதுசாரிகளாகவும், பழமைவாத கட்சிகள் வந்து வலதுசாரியாகவும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் தெரியுமா, வலதுசாரிகள்லாம் பழமையாக வந்து தாராளவாத கட்சிகள் நடுநிலை கட்சிகளாகவும் அது அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ரெண்டும் தப்பு. 1 and 2 கரெக்டு, சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எந்த நாட்டில் இரு கட்சி முறை ஆட்சியில் உள்ளது? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை, ஒரு கட்சி முறை அப்படின்றது. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல கட்சி முறை, இந்தியா வந்து இந்தியா கொடுக்கல அப்படின்னா, சென்னை சைனா பிரான்ஸ் எல்லாமே ஒரு கட்சி முறை, இது வந்து இரு கட்சி முறை. ஓகேவா? ஸோ இந்தியா வந்து என்ன கேட்பீங்க, இந்தியா வந்து பல கட்சி முறை, பல கட்சி முறைன்னா 2, 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட. ஓகேவா? அதே மாதிரி சைனா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைனா இதில் வரும், ஒரு கட்சி முறை, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனான்னு இருக்கும் அப்படிதான். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி முறை. அதே மாதிரி நம்ம சொல்லவே வேண்டாம், த டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரீபப்ளிக் ஆஃப் கொரியா. ஸோ கொரியா நமக்கு வந்து அதில் வந்துடும் அப்படின்னா, நார்த் கொரியா முக்கியமாக சொல்ல போனால். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நமக்கு வந்து, ஸோ இது யூஎஸ்எஸ்ஆர் ஃப்ரான்ஸ் எல்லாமே நமக்கு அந்த லிஸ்ட்டில் தான் வரக்கூடியது. ஓகே, ஸோ ரொம்ப முக்கியமானது பாருங்க. இந்தியா வந்து எதுன்னு நான் பல கட்சி முறை நமக்கு தெரியும் அப்படிதானே. ஸோ அடுத்து பாருங்க, த எலெக்ஷன் சிம்பிள் ஆஃப் த நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஓகே, கிளாக் ஷோஸ் த டைம். ஓகேவா? தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றாங்க, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. ஸோ அதில் வந்து ஒரு கிளாக் படம் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து நீங்க பாத்துக்கோங்க. ஆக்சுவலா அந்த இமேஜ் வந்து ஆக்சுவலா இந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் நானே பார்த்தேன், முன்னாடி வர எனக்குமே இது வந்து தெரியாது. ஸோ நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி வர, இந்திய நேஷனல் காங்கிரஸ் வர, ஐஎன்சி வர, இது வர. ஓகேவா? இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கலர் இருக்கும். ஸோ ஓகே, ஆரஞ்சு இல்லை, நான் வந்து ரெட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கே வந்து ரெட் கலர் இருக்கும், அதாவது ஆரஞ்சு கலர் இருக்கும். இங்கே வந்து கிரீன் கலர் இருக்கும், தேசிய கொடியவே இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு கிளாக் இருக்கும், அந்த கிளாக் வந்து என்ன டைம் காட்டுதுன்னு கேட்டிருக்காங்க. ஐயோ, இதுக்கெலாம் எங்கே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிளாக் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10:10 தான் காட்டும் அப்படின்னு வழக்கமாகவே எல்லா கிளாக்குமே. ஸோ அப்போ அதுதானே, அதை நீங்கள் டிக் பண்ணுறதாலே கரெக்டாக இருந்துக்கும். ஸோ 10:10 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் இந்தியா த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிவன் அஃபிஷியல் ரெகக்னேஷன் பை. ஓகேவா? ஸோ யாருங்க இது வந்து தேசிய கட்சி, இது மாநில கட்சி, இது வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது யாரு, எலெக்ஷன் கமிஷன். ஓகேவா? எலெக்ஷன் கமிஷன் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யார் கொடுக்குறாங்க, எலெக்ஷன் கமிஷன். இந்தியா த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் கிவன், அதாவது இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக வழங்கும் அங்கீகாரம் வழங்குவது யாருன்னு கேட்டிங்கன்னா, யார் சொல்கிறாங்க, எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தின் ஹவு மெனி டேஸ் ஆஃப் த டேட் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் அப்ளிகேஷன் ஹேஸ் டு பி
put up before the election commission of india for getting it registered. okay va ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு 30 நாளைக்குள்ள அதை வந்து பதிவுறதுக்காக நம்ம வந்து பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து காமன், ரொம்ப ஈஸியானது. உங்களுக்கு தெரியாட்டினா கூட ஸோ 30 நீ போட்டாலே போதும். ஸோ எல்லாமே அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ள வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தவறாக பொருத்தப்பட்டுள்ள இணையை வந்து அடையாளம் கட சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமானது. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி ஆன்சர் பண்றது? அந்த டைம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல ஏதாவது வந்துருக்காங்க, அதனால நம்ம பிடிச்சி கேட்டேப்பாங்க. ஓகேவா? போடோ லேண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இந்த போடோ லேண்ட் பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கலப்பை இருக்கும், இதே மாதிரி ஒரு தேசிய கொடி மாதிரி இருக்கும். ஓகேவா? சென்ட்ரல் வந்து இதுல வந்து ரெட் கலர் இல்ல கிரீன் கலர் கலப்பை உடைய ஒரு படம் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த போடோ லேண்ட் பீப்புள் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், இது ஜாக்கும் கிடையாது, அஸ்ஸாம். ஹில் ஸ்டேட் பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அஸ்ஸாம் கிடையாது, இது வந்து மேகாலயா வரும், நார்த் ஈஸ்ட் தான், மேகாலயால வரும். ஓகேவா? மேகாலயா. அடுத்தது லோக் ஜனசக்தி பார்ட்டி வந்து பீகார் தான், கரெக்ட் தான். ஓகேவா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஷ்டிரிய லோக் தந்திரி கட்சி வந்து ராஜஸ்தான் தான். ஓகேவா? நமக்கு வந்து இந்த ரெண்டு தான் தப்பு, மீதி ரெண்டு கரெக்ட். ஸோ என்ன இருக்காங்க, தவறானது 1 and 2. ஓகேவா? ஸோ மீதி ரெண்டு நமக்கு வந்து சரியானது. அடுத்த க்வெஸ்சன், அரசியல் கட்சிகள் அவை உருவாக்கப்பட்ட வருடங்களும் பொறுத்துக்க. இதுல ஈசியான பிக்ஸ் என்னங்க, பிக் என்னங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகேவா? ஸோ எப்போ 1885, இது வந்து உங்களுக்கு மறக்க செய்யப்படுதுன்னு. ஸோ ஆனால் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சொல்லாமா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஸோ எப்போ பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா 1925 பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன சொன்னால் ரொம்ப ஏர்லியஸ்டாகவே பண்ணிருப்பாங்க, அதனால அது வந்து ஒரு ஈஸி பிக். ஓகேவா? அப்போ 3-2 வந்து ஒரே ஆப்ஷன் தான். ஓகே, சாரி, ஓகே, D2 இல்லையா, D2 இதுக்கு இது, அப்போ வந்து B. ஓகேவா? ஸோ அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1998, இது வந்து D2 1925 இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்க அதான் ஈஸியாக இருக்கும். இது 1885 திரிணாமுல் காங்கிரஸ்லாம், காங்கிரஸ் வந்து இப்போ பிரிஞ்சு போனது எப்படின்னா. ஸோ திரிணாமுல் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1998 இது 4th. அப்புறம் நேஷனல் பீப்புள் பார்ட்டி, தேசிய மக்கள் கட்சி வந்து 2013, அதெல்லாம் இப்போ வந்தது தான். ஓகேவா? ஸோ வந்து 2013 இது வந்து 1. ஸோ 3-4-1-2 CB இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சிபி தெரியும் இல்லையா, அந்த அறிவால் சுத்திரல். ஓகே, நெக்ஸ்ட், தவறாக பொருத்தப்பட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஸோ இங்கேயும் கேட்டுருங்க, இப்போ தான் நம்ம சொன்னோம் சிபிஐக்கு வந்து என்ன சொன்னோம், அறிவாளும் சுத்தியலும் அப்படிதானே. ஸோ இங்கே இருக்கு ஹேமர் சிக்கல் ஸ்டார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது, ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதிக்கிறேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கலாம், இந்த ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஹேமில் சிக்கல் ஸ்டார் இருக்கு இல்லையா, இந்த மூணும் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது என்னதுன்னா சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட். இதில் இந்த ஸ்டாரை மட்டும் விட்டுட்டு, இதில் இந்த ஸ்டாரை மட்டும் வந்துட்டு ஹேமர் சிக்கல் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ ஒரு அறிவாலும் சுத்தியலும் இருந்துச்சுன்னா வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதில் வந்து ஒரு ஸ்டாரும் கூட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஓகேவா? அடுத்தது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் தான் இது. ஓகேவா? கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இது வந்து இது கிடையாது, நான் வந்து ரெண்டே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கும் சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டின்னு சொல்லலாம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, சமாஜ்வாதி பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த மிதி வேண்டி தான் இருக்கும். அதுவும் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, ஒரு சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பைசைக்கிள், இது வந்து கரெக்ட் ஆக்சுவலாக, இந்த ரெண்டும் வந்து தப்பு. சமாஜ்வாதி பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்கும்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா, ஒரு ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் இருக்கும், ஸோ ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கும், கீழே வந்து இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எங்கள் நியூஸில் வந்து ஒரு வேளை பார்த்துருக்கலாம், இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒரு ஒயிட் கலரில் சைக்கிள் ஒன்று நிற்கும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், சாரி இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இங்கே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும், சைக்கிள் நமக்கு எப்படி இருக்கும், ஹேண்டில் இருக்கும், சீட் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருக்கும். ஓகேவா? சீட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மறக்காது, அதுக்காக தான் நான் வந்து படம் வரைஞ்சிட்ருக்கேன், இங்கே நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும், நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது கரெக்டு. ஜனதாதள் யுனைடெட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஜனதாதளம் அப்படின்றது. ஸோ ஜனதாதளம் வந்து பார்த்தீங்கன்னா வில் இருக்கும், ஹேண்டு பம்ப் கிடையாது. ஓகேவா? கையிறைப்பான் வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது தவறானது. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த எப்படி இருக்குன்னா ஒரு வில் படம் மாதிரி இருக்கும். ஓகேவா, எக்ஸாக்டாக இந்த மாதிரி ஒரு ஷேப்பாக இருப்பாங்க. அதாவது ஒரு பச்சை கலர் கொடி இருக்கும், அதில் வந்து ஒரு வில் படம் மாதிரி இந்த மாதிரி இருக்கும் கொடியில். ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ ஆரோ வேணா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி ஹேண்ட் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய லோக்தல் அப்படின்ற ஒரு கட்சியோடது. ஓகே, ராஷ்ட்ரிய லோக் தால், அதாவது ஆர்எல்டின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இது வந்து ஒரிசா பேஸ்ட் கட்சின்னு நினைக்கிறேன். இதை பற்றி சரியான விவரங்கள் தெரியல, செக் பண்ணிக்கோங்க இது. ஓகேவா, அப்போ நம்ம இங்கே எத்தனைலாம் படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொன்று பார்த்தீங்களா, இது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்ன என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இயர்ஸ் ஆஃப் கான் அண்ட் சிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தா நமக்கு வந்து ஐ திங்க் இது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தான் வரும் பார்த்துருங்க. இதில் ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்குது. ஓகேவா, இதை செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, மீதி எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ கதிர் அருவாள் அப்படின்ற நமக்கு வந்து எக்ஸாக்டாக எது வரும்ன்றது பார்த்து சொல்கிறேன். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வராது. ஆக்சுவலாக கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து பற்றி தான் கதிர் அறிவால் மட்டும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சேஃபாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப். ஓகேவா, சேஃபாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன். ஓகேவா, ஸோ எலெக்ஷன் நடந்தால் தான், எலெக்ஷன் கட்டாமல் நடந்தால் தான் இந்தியா வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கோங்க. சேஃபாலஜி இஸ் அ ஸ்டடி ஆஃப் எலெக்ஷன், ஒரு டேரக்டான க்வெஸ்சன் தான். ஓகே, அப்புறம் அக்கார்டிங் டு விச் ஆர்டிக்கிள் த எலெக்ஷன் டு பி லோக்சபா அண்ட் த அசம்பிளிஸ் ஆஃப் எவரி ஸ்டேட் ஷால் கண்டக்ட் த பேசிஸ் ஆஃப் அடல்ட் சப்ரேஜ். ஓகேவா, எந்த மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று கூறிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதுவும் கேட்கிறாங்க. ஓகேவா, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி? ஆக்சுவலாக தேர்தல் ஆணையம் பற்றி நமக்கு வந்து இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு பகுதி பார்ட்டு 15 வந்து சொல்லியிருப்பாங்க. முக்கியமானது ஆர்டிக்கிள் நமக்கு எதுலும் பார்த்தீங்கன்னா 324 329A வரை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, 324 வரை சொல்லியிருப்பாங்க. இவர் பகுதி அளவு நீதி வழங்கும் அமைப்பாக செயல்படுகிறது. 25 January 1950 செயல்பாட்டுக்கு வருது. ஓகேவா, அப்போ இதில் வந்து 326 ஆர்டிக்கிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா நமக்கு எந்த அடிப்படையில், அதாவது வயது வந்தோர் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் உரிமையில் நமக்கு வந்து வழங்கணும், ஓட்டுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் 326 கீழே பண்ணிருப்பாங்க. நமக்கு இப்போ 324 329 அப்படி தானே. அப்போ இந்த இது ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து ஆப்ஷன்லேயே இருக்குது, கரெக்டாக எதுவுமே இதுக்குள்ளே இல்லை. அப்போ நம்ம படிக்கிறது அட்லீஸ்ட் தெளிவாக படிக்கணும். ஓகே, ஒரு 5 ஆர்டிகல் தான், 324 நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் நான் வச்சுப்பீங்க. ஸோ அதுல இருந்து இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. ஓகேவா, ஸோ இப்போ இதுல இன்னொரு இது சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, நமக்கு எந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் ஏஜ் வந்து 21 to 18 எப்போ மாத்தினாங்க அப்படின்றது நாம இருக்கா உங்களுக்கு? 61st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 வந்து பண்ணிருப்பாங்க. 1989 வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்திருக்கும். இதை வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட் ஆக்ட். ஓகே, அரசியல் கட்சிகள் சின்னங்களை ஒதுக்குவது இவங்களுடைய வேலை, தேர்தல் ஆணையத்துடைய வேலை தான். ஓகேவா, ஸோ தேர்தல் ஆணையத்துக்குள்ளே பணிகள் அப்படின்றது நமக்கு முக்கியம். என்ன வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது, வாக்காளர் பட்டியலை திருத்தி அமைக்கிறது, இடங்களை ஒதுக்கீடு செய்கிறது, தேர்தல் நடத்துறது, அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் ஒழிக்கிறது. ஓகே, தேர்தல்கள் மற்றும் தொடர்பான அனைத்து விஷயங்களை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் கட்டுப்படுத்தவும் சின்னங்களை ஒதுக்குதல். உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நமக்கு எலெக்ஷன் நடந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இல்லையா. இப்போ நாம் தமிழருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அந்த சின்னம் கொடுக்காம மைக் சின்னம் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. ஸோ சில கட்சிகளுக்கு வந்து ஏற்கனவே யூஸ் பண்ண கிடச்சிது, சில கட்சிகளுக்கு வந்து கிடைக்கல. ஓகே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது தேசிய கட்சி மாநில கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு தான் அவங்களுக்கு ஏற்கனவே உள்ளதே கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாருடைய வேலை? தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஓகேவா, ஸோ அப்புறம் இந்திய அரசியல் அமைப்பானது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக செயல்பட வழி செய்கிறதா? அப்சல்யூட்லி பண்ணிதான் ஆகணும், இல்லை யாரும் நம்ப மாட்டோம் இல்லையா, கரெக்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடக்கிறதுக்காக தான் அதை வந்து சுதந்திரமாக செயல்பட வைக்கிது அப்படின்றாங்க. அப்போ இதுவும் கரெக்டு தான், இதுக்கு இதுவும் வந்து மீனிங் கரெக்ட் தான். அப்போ ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரியானது, ஆர் ஏவை விளக்குகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூகேல வந்து என்ன ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே சிஸ்டத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷோடைய ஆட்சி கீழே தான் நம்ம வந்து இருந்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் கீழே தான் நமக்கு வந்து இந்தியா இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பொலிட்டிக்கல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாங்களோ அதுதான் நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா, பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தான் மேக்ஸிமம் நிறைய இதில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நிறைய இதில். ஓகே, அப்போ அந்த தேர்தல் முறையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்களோ அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் ஹெல்ட் இன் 1952
ஓகே ஒன் செகண்ட், நம்பர் ஆஃப் விமன் கேண்டிடேட் ஹூ வேர் எலெக்டட் வாஸ் ஓகே, இது ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஸோ இது வந்து முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் 22 பேர் இருந்தாங்க ஓகேவா, மொத்தம் வந்து 22 பேர் இருந்தாங்க. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர் எண்ணிக்கை 22, ரொம்ப ஈஸியானது. இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எழுதினாங்க இல்லையா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இருந்துச்சு இல்லையா, கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக இருந்தாங்க இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஃபர்ஸ்ட் இதுனா ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பாருங்க, மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பாருங்க இருக்கும். ஸோ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை பெண்கள் இருந்தாங்க அப்படின்றத. ஓகே ஓகே, பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாராளுமன்ற அல்லது சட்டமன்ற தொகுதிக்கான இதை வந்து தயாரிக்கிறது யாருடைய பொறுப்புன்னு இருக்காங்க, யார் பொறுப்புன்னா இஓ, எலக்ட்ரோலர், அதாவது தேர்தல் பதிவு அதிகாரி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. எலக்ட்ரோலர் அதாவது யாருன்னா தேர்தல்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாக்காளர் பட்டியல்களை வந்து தயாரிப்பது பார்த்தீங்கன்னா இவர் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார். அவரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரி இருப்பார் ஓகேவா. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஸோ இது வந்து மாவட்ட லெவலில், ஸோ இது வந்து மாநில லெவல் சொல்கிறேன், மாநிலத்தை இப்போ வந்து மாநிலத்தானே கண்காணிக்க போகிறாங்க. ஃபஸ்ட் இந்த சிஇஓ வந்து இருப்பார், அந்த சிஇஓக்கு கீழே வந்து யார் ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார். அவர் கீழே வந்து தேர்தல் நடத்தும் ஆஃபீஸர், ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார் இவர் தான் ஓகேவா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார். அவரு கீழே வந்து வாக்காளர் பதிவு அலுவலர் இவர் இருப்பார் ஓகேவா, இஆர்ஓன்னு சொல்லுவோம், எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸர். இங்கே ஏதாவது மீன் தெரியல இங்கே பார்த்துக்கோங்க, சிஇஓ டிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர், இவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஓ இருப்பாங்க ஓகேவா, எலக்ட்ரல் அப்சர்வர்ஸ் ஓகே, இவங்க வந்து தேர்தல் பார்வையாளர்கள் இருப்பாங்க, இந்த ஆளெலாம் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேலைகள் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இஆர்ஓ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், தொகுதியில் வாக்காளர் பட்டியலை வந்து தயார் செய்கிறது. அது கீழே இன்னொருத்தவங்க பிஓ விட்டுட்டாங்க, பிஓக்கு அப்புறம் தான் இஓ ஓகேவா. ஸோ பிஓ வந்து போலிங் ஆஃபீஸருமா வரும் ஓகே. இவங்க வந்து என்னன்னா வாக்குச்சாவடியில் வந்து தலைமை அலுவலர், இவங்களை வந்து மாவட்ட தலைமை அதிகாரி தான் நியமிப்பார். தேர்தல் பார்வையாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் வந்து தேர்தல் அந்த நடக்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க இல்லையா அவங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய வேலை என்ன, ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தும் பொறுப்பாளர், இவருடைய பொறுப்பு தான் ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தொகுதி ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டேட்டுக்கே ஒரு ஹெட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், இவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோடைய ஹெட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியோடைய கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி இருக்கும், இவருடைய வேலை பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளர் பட்டியல் இருக்கும் ஓகேவா, இவர் வந்து ஒரு போலுக்கு ஓகேவா ஒரு போலிங் பூத்து கண்ட்ரோல் இருக்கும், இவர் வந்து அப்சர்வராக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே பார்த்துக்கோங்க. அடுத்த க்வெஸ்சன், எது இந்தியாவில் உள்ள கட்சி அமைப்பினை சிறப்பியல்பான அம்சம் அல்ல, ஆளுமை வழிபாட்டு முறை வந்து ஒரு சிறப்பியல்பான அம்சம் தான், பயனுள்ள வலுவான ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்கட்சி வந்து ஒரு சிறப்பான அம்சம் கிடையாது அது சொல்ல முடியாது ஓகேவா. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்தது. உட்கட்சி பூசல் மற்றும் கட்சி தாவல் இது வந்து சிறப்பான சிறப்பியல்பான அம்சமாக கேட்டால் பிராந்திய கட்சிகள் ஓகேவா. எது இந்தியாவில் உள்ள கட்சி ஓகேவா, விச் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர் ஆஃப் பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியா ஓகேவா. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் டவுட் ஆகுது, செக் பண்ணிக்கலாம் கடைசியாக பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களவையின் மொத்த இடங்களில் எத்தனை சதவீத இடங்களில் பதிவு செய்யப்பட்டால் அது வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஸோ அப்போ நமக்கு தேசிய கட்சியோடைய ரூலை வந்து இங்கே பார்த்துருவோம். ஒரு கட்சி வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படுமாயின் அதுக்கான நிபந்தனைகள், 1, மக்களவை தேர்தலில் ஓகேவா, ஸோ அப்போ லோக்சபா எலெக்ஷனில் 4 மாநிலங்களுக்கான அல்லது லோக்சபா எலெக்ஷன் ஆர் 4 மாநிலங்களுக்கான ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் ஓகேவா, மொத்தம் செல்லத்தக்க வாக்குகளில் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் 6% ஆஃப் ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். அப்படி இல்லையா 1 or more than 1 ஓகேவா, 1 or more than 1 ஒன்று அல்லதுக்கு விடப்பட்ட இதில் 1 or more than 1 ஸ்டேட்டில் ஸ்டேட் ஆர் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணணுமா, 4 மக்களவை தொகுதிகளில் வின் பண்ணிருக்கணும், 4 லோக்சபா எலெக்ஷன் லோக்சபா சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்டாக நடைபெற்ற லோக்சபா தேர்தலில்
ஓகேவா? ஸோ லோக்சபா தேர்தலில், லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் குறைந்தபட்சம் மூணு மாநிலங்களில் ஓகேவா 2% ஓட் இன் மினிமம் 3 ஸ்டேட்ஸ். இப்போ பாருங்க, குறைந்தது 3 வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து மக்களின் மொத்த இடங்களில் 2%, இந்த 3வது கண்டிஷன் வெற்றி பெற்றால் மட்டுமே தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். அப்போ 2%, அப்போ ஓகேவா? ஸோ ஒரு 6%, ஒரு 4 சீட், ஒரு 2%, நான் வச்சுக்கோங்க 6% அப்படின்னா லோக்சபாலேயோ இல்லைனா ஒரு 4 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலேயோ 6% ஆஃப் ஓட்டை வந்து வாங்கியிருக்கணும். அப்படியா உங்களுக்கு கொடுத்துரும். அப்படி இல்லையா ஒரு ஸ்டேட்லேயோ அல்லது ஒரு 2-3 ஸ்டேட்லேயோ சேர்த்து மொத்தம் ஒரு 4 லோக்சபா சீட் நீங்கள் வின் பண்ணுங்க, உங்களுக்கு தேசிய கட்சின்னு நாங்கள் கொடுத்துரும் அப்படின்றாங்க. அப்படியும் இல்லையா, லாஸ்ட்டாக நடந்த லோக்சபா எலெக்ஷனில் ஓகேவா ஒரு 3 ஸ்டேட்டில் 2% ஓட்டை வாங்குங்க அப்படின்னா கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து தேசிய கட்சிக்கு வந்து மாநில கட்சி அடுத்த ஏதாவது கொஸ்டின் வரும் பார்க்கணும், இல்லை நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 தேசிய கட்சிகள் இந்தியாவில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், இன் ஆர்டர் டு கெட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹாவ் டு கண்டக்ட் பீரியாடிக் அண்ட் ரெகுலர் எலெக்ஷன் டு ஆல் பொசிஷன் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் அண்ட் ஆர்கான்ஸ் ஆஃப் த பார்ட்டி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன். ஓகே, இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவு உரிமை பெற்ற அரசியல் கட்சி என்னும் அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கட்சியின் அனைத்து மட்ட பொறுப்பாளர்களின்கான தேர்தல் தொடர்ச்சியாக தவறாமல் குறைந்தது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது நடத்த வேண்டும். ஓகேவா? குறைந்தது அவர் கட்சிக்குள்ளேயே 4 வருஷம் ஒருக்காவது எலெக்ஷன் நடத்தினாதான் இவங்கள்ட்ட இருந்து அதை அங்கீகாரம் பெற முடியும். ஓகேவா? பதிவு பெற்ற அரசியல் கட்சியாக அங்கீகாரம் பெறணும்னா சிஸ்டமேட்டிக்காக செயல்படுது அப்படின்றது தெரியணும்ல அவங்களுக்கு, அதுக்காக. ஓகே, ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின், 4 ஆண்டுகள் நான் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் கூட இது. ஓகே, கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கருத்தியல்களை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சிகளை பற்றிய சரியாக கண்டறிக. அரசியல் கட்சிகள் வாக்காளர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினவா? கண்டிப்பாக ஏற்படுத்த, அப்படிதானே? அப்போனா எலெக்ஷன் வரும்போது தான் ஓகே இப்படிலாம் இருக்கான்றதே நமக்கு வந்து தெரியும், அப்படிதானே? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா இரு கட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு எலெக்ஷன் வரும்போது இப்போ ஆகிட்டு முன்னாடி கட்சிகள் தான் நமக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க இப்படி எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே, கரெக்டா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இரு கட்சி மற்றும் பல கட்சி அமைப்பு முறை ஜனநாயகத்திற்கு பாதுகாப்பிற்கு அவசியம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக. அமைச்சரவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே சுமூகமான ஒத்துழைப்பை அரசியல் கட்சிகள் உருவாக்கியன்னா அதுவும் ஸோ எல்லாமே கேட்டுங்க, இதெல்லாம் ஈஸியான ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய அரசியல் கட்சிகளுக்குள் யானை எந்த கட்சியின் சின்னமாகவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்குள்ளது. ஓகே, என்ன பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகளின் சின்னங்களை வந்து தேர்தல் ஆணையம் நிப்பாட்டி வச்சிருச்சு. ஓகேவா? ஆனால் யானையும் சிங்கமும் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ யானை நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து ஃபவார்ட் பிளாக் நினைக்கிறேன். ஓகேவா? இந்தியன் ஃபவார்ட் பிளாக் அப்படின்னு வரும், செக் பண்ணிக்கோங்க. ஆல் இந்திய ஃபவார்ட் பிளாக், இது வந்து யானை நமக்கு தெரியும், எது பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி பிஎஸ்பி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ரெண்டை தவிர வேற எந்த விலங்குகளையுமே இது வந்து கொடுக்கறது இல்லை. நான் வச்சுக்கோங்க, இந்த ரெண்டை தவிர வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ராஷ்ட்ரிய ஜனதாதள், காங்கிரஸ் பார்ட்டி தெரியும், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா தெரியும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, பின்வரும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்களை கால வரிசைப்படி ஆணையர்களை கால வரிசைப்படுத்தி இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு யார் யார் எப்பப்போ இருந்தாங்கன்னு தெரியும். ஓகேவா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இன் இந்தியா நமக்கு யாரும் தெரியும். இப்போ யாருங்க இருக்காங்க? ராஜீவ்குமார் சுக்லாவா? ஸோ அவர் பேர் ராஜீவ்குமார். ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இயர்லாம் ஞாபகிக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் மட்டும் வந்து லைட்டாக வந்து ஞாபகம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துலாம் நம்ம வந்து சுகுமார் சென் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். ஸோ அவ்வளோ நாங்கள் நான் லாஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இங்கே வந்து அப்படிதான் கேட்டுக்க எனக்கு ராஜீவ்குமார் இருக்குது. ஸோ லாஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ராஜீவ்குமார் இப்போ, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? எஸ், சுஷில் சந்திரா, அப்படிதானே? சுஷில் சந்திரா, அதுக்கப்புறம் சுனில் அரோரா, இவ்வளோதான் போன எலெக்ஷனில் 2019 எலெக்ஷன் வந்திருப்பார். ஓகே, அப்புறம் வந்து ஓம் பிரகாஷ் ராவத். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகே ஜோதி அப்படின்னு வந்துருந்துருப்பார், ஏகே ஜோதி. அதுக்கப்புறம் வந்து நான் நசீம் சைதி இருந்திருப்பார். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் ஆன்சர் எதாவது பார்ப்போமா? ஸோ லாஸ்ட்டில் 5 ஞாபகம் இருக்குது, செக் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ராஜீவ்குமார் சுக்லா வந்து நமக்கு கடைசியாக உள்ளவர். ஓகேவா? ராஜீவ்குமார் சுக்லா வந்து, ஸோ ராஜீவ்குமார் வந்து நமக்கு கடைசியாக வரவர். அப்போ ரெண்டு தான் லாஸ்ட்டில் வரணும். ஓகேவா? 1, 2, அதாவது 4 கோடு போட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 2 தான் லாஸ்ட்டில் வரணும். சுனில் அரோரா வந்து அவருக்கு மேலே வரணும். சுஷில் சந்திராக்கா, சுஷில் சந்திரா வந்து பார்த்தீங்கன்னா 4 வருக்கு முன்னாடி வரணும். சுனில் அரோரா வந்து
அவருக்கு முன்னாடி வரணும் கரெக்டா. அப்போ இங்க வந்து மீதி ஒன்னே தான் வரும். ஓகே ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு இது முன்னாடி வருவார் நினைக்கிறேன். ஓகேவா ஆக்சுவலா கொஞ்சம் அந்த நவீன் சாவ்லா அப்படின்றவரு 2010 முன்னால் உள்ள ஆளு செக் பண்ணிக்கிறேன். ஓகே கைண்ட்லி செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் 2010 எக்ஸாக்டா எனக்கு தெரியல, கண்டிப்பா நான் 2010 முன்னால் அவர் தான் ஒரு அந்த 2009 எலெக்ஷன்லாம் அவர் தான் இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். ஓகே ஸோ 3-1-4-2 தான் நமக்கு நான் லாஸ்ட் மூணு தெரிஞ்சாலே 1-4-2 வந்துச்சு. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொது நிர்வாக முறையில் மக்களின் பங்கேற்புக்கு உதவாத வழிமுறை வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முறையா? இல்ல, தேர்தல் முறை வந்து பங்கேற்புக்கு உதவும், திரும்ப அழைக்கும் முறை உதவும், அழுத்துக்களுக்கு உதவும், அரசியல் விருப்பமின்மை தான் உதவாது. திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி. திரு ஜெயபிரகாஷ் நாராயணனால் 1977 தொடங்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜனதா பார்ட்டி. ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து தான் ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனை. எதில் முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த இந்திரா காந்தி பீரியடில் அந்த இதை ஐயோ எமர்ஜென்சி எதிர்த்து ரொம்ப இது பண்ணதில் இவர் ஒரு முக்கியமான ஆள். அவர் ஆரம்பித்து அவர் வந்து அப்படி தான் வந்து 1977 வந்து 78 அவங்க ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வருவாங்க. ஸோ இது ஒரு ஈஸியான க்வெஸ்சன். ஓகேவா ஸோ நீங்கள் அப்படி தான் படிக்கணும். இப்போ சும்மா இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் 77 ஜெயபிரகாஷ் நாராயணன் தொடர்புட்ட கட்சின்னு கேட்காங்க அப்படிலாம் போகக்கூடாது. ஓகேவா ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதெல்லாம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிக்கிள் 324. ஆர்டிக்கிள் 324-329 வரை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ 324 தான் எலெக்ஷன் கமிஷன். 324 என்னது எலெக்ஷன் கமிஷன். உங்களுக்கு அப்படியே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் வந்து கமெண்டில் அப்படியே சொல்லுங்கள் பார்க்கலாம். 312 என்ன ஆர்டிக்கிள், ஆர்டிக்கிள் 312 என்ன? ஸோ தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், தெரியலாம் செக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இயரில் சொல்லுவேன், சொல்லா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைப்படும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகாரம் இருக்குது யார்ட்டா இருக்குது? ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா ஒரு கட்சி இருக்குது, இப்போ வந்து ஏடிஎம்கே இருக்குது, ரெண்டாக உடையுது, ரெண்டு டீமாக உடையுது. உடையும் போது ஒரு இதை மட்டும் நீங்கள் வந்து ஓகே இதான் வந்து ஏடிஎம்கே, இதான் இதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த சின்னம் கொடுப்போம் அப்படின்ற பவர் வந்து யார்ட்டு இருக்குது? ஒராள்கிட்ட இருக்குது. யார்ட்டா இருக்குதுனா இந்திய தேர்தல் ஆணையம் தானே. ஸோ சின்னங்கள் வழங்குவது ஒதுக்குவது எல்லா தொடர்புமே இருக்காது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருந்தா அது வராது. ஓகேவா மைண்ட் வச்சுக்கோ, மாதிரி வராது, இதான் வந்து கரெக்டானது. ஓகேவா ஸோ பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசு கட்சி பல கோஷ்டில அங்கே போய் என்னன்னா யார் உண்மையானதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இதை ப்ரூஃபை காட்டி சண்டை போட்டுப்பாங்க. ஆனால் அதை இதை தீர்மானிக்கிறது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் தான். நம்ம சிம்பிளாக சின்னங்களை ஒதுக்குவது யார் தான்? எலெக்ஷன் கமிஷன் தான். ஓகே அடுத்த பாருங்க, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் அப்படியே வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ ஆன்சர் பண்ணிடலாமா? 1-4 வந்து தப்பு அப்படிதானே. ஸோ சமாஜ்வாதி பார்ட்டி மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்ட். கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது, பார்த்துக்கோங்க. கீழ்கண்ட நாடுகள் எந்த நாட்டில் முறையினே இந்தியா ஃபாலோ பண்ணுங்கிட்டா? இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம். ஆல்ரெடி பார்த்தது. ஓகே அப்போ கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகுது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின்ங்க. இல்லை என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் வந்து ஒன்றே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநில கட்சியாக இருக்கிறதுக்கான அந்தஸ்து என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா இதில் வந்து மாநில கட்சி அதை மட்டும் நான் சொல்லி வந்து முடிக்கிறேன். ஸோ மாநில கட்சியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து மூணு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டப்பேரவை தேர்தல், எஸ்எல்ஏனா என்னங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அசம்பிளி எலெக்ஷனில் தேர்தலில் வாக்குகளில் 6% ஓட்டு வந்து வாங்கியிருக்கணும். அப்புறம் 25 தொகுதிகளுக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்ற இதில் வந்து அல்லது சட்டப்பேரவையில் குறைஞ்சபட்சம் 2 தொகுதிகளை வந்து வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. மாநில சட்டமன்றத்தில் மொத்த தொகுதிகளில் மூணு பிரச்சனை வின் பண்ணிருக்கணும் அப்படின்ற சில கண்டிஷன் இருக்குது. ஓகேவா ஸோ இதான் வந்து மாநில கட்சிக்கான அங்கீகாரம். மீதி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸோ தேங்க்யூ.